நாமக்கல் கோழிப்பண்ணைகளில் பணிபுரிந்த சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 35 சிறார் தொழிலாளர்கள் மீட்பு. நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் நடவடிக்கை. நாமக்கல் அடுத்த வகுரம்பட்டி, பெருமாண்டாம்பாளையம், குட்லாம்பாறை மற்றும் லத்துவாடி ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் பல்வேறு கோழிப்பண்ணைகளில் சிறார் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் ஆட்சியர் மெகராஜ் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் கோட்டைக்குமாரை இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து கோழிப்பண்ணைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வகுரம்பட்டி பகுதி கோழிப்பண்ணையில் பணியில் இருந்த 12 சிறுமிகளையும், குட்லாம்பாறை பகுதியில் செயல்பட்டு வந்த கோழிப்பண்ணையில் பணியில் இருந்த சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 7 சிறுமிகளையும், பெருமாண்டாம்பாளையம் பகுதி கோழிப்பண்ணையில் பணியில் இருந்த 3 சிறுவர்களையும், லத்துவாடி பகுதி கோழிப்பண்ணையில் பணியில் இருந்த 13 சிறுமிகளையும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். மீட்கப்பட்ட 35 சிறார் தொழிலாளர்களும் நாமக்கல் நகராட்சி திருமண மண்டபத்தில் தங்க வைத்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்திலிருந்து 9000 மாத சம்பளம், 3 வேளை உணவு, தங்குவதற்கு இலவச இடம் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை கொடுத்து அந்த சிறுவர்களை பணிக்கு அழைத்து வந்ததுடன் அவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்காமல் அடிப்படை வசதிகள் கூட செய்து தராதது அதிகாரிகளின் விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதுடன் கோழிப்பண்ணை உரிமையாளர்களிடமிருந்து சிறார் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தொகை மற்றும் அவர்கள் சத்தீஸ்கர் மாநிலம் செல்வதற்கான போக்குவரத்து செலவு ஆகியவற்றை பெற்று பாதுகாப்பாக 35 பேரும் சத்தீஸ்கர் மாநிலம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். तो सियान तुम तेरे